ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா உங்களோட ஸ்கேல்ப் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால் வந்து நீங்கள் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதுன்னா ஃபீல் பண்ணாதீங்க, அந்த இடத்துல மறுபடியும் வந்து ரீக்ரோத் ஆகும். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த ஹேர் வந்து வீக்காக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த ஹேர் வந்து லாஸ் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ் மீனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நான் என்ன வீடியோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்னோட ஹேர் ஆயிலிங் மெத்தடு தான். நான் எப்படி ப்ராப்பராக ஹேர் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து நான் எப்படி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஆயில் எப்படி அப்ளை பண்ணுவேன், என்ன மாதிரியான ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஆயில் அப்ளை பண்ணுறதுன்றது வந்து நம்மளோட ஹேர் கேர் ரொட்டீனில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா வந்து நம்ம ஏனோதானோன்னு ஆயில் வச்சுட்டு போயிட முடியாது. ஆயில் மசாஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு. நல்லா நம்ம ஆயில் மசாஜ் பண்ணால் தான் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். ஸோ ஹேர் க்ரோத்தும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து நமக்கு குறையும். எப்படி ப்ராப்பராக ஆயில் வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதுவுமே எடுக்கலை, நான் காலையில் வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன், முடியை நல்லா பின்னி தான் போட்டிருந்தேன். ஸோ அதோட தான் வந்து நான் தலையை மட்டும் உழைச்சிட்டு நான் வச்சுருக்கேன். இனிமேல் தான் நான் சிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஆயில் அப்ளை பண்ணணும். எப்போவுமே வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஆயில் அப்ளை பண்ணணும். சிக்கெடுக்கும்போது நம்ம எப்போவுமே வந்து முடி இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கணும், அப்போ தான் வந்து சிக்கெடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். தேவையில்லை, இது வந்து முடி வந்து ஈரமாக இருக்கும்போது தான் இதில் சிக்கெடுக்க வரும். நல்லா அப்போவே சிக்கெடுத்துட்டோன்னா வந்துடும். அதுக்கப்புறம் வந்து தலை வந்து காஞ்சதுக்கப்புறம்லாம் நம்ம சீப்பு போட்டு தான் சீவணும். இது வந்து தேவையில்லை. இப்போ எனக்கு வந்து சிக்கு அந்தளவுக்கு வரலை. இப்போ உங்களுக்கு வந்து மேலேருந்து நீங்கள் சீவும்போது இங்கனக்குள்ளே உங்களுக்கு சிக்கு தென்பட்டுருச்சு, அதாவது இப்போ நீங்கள் வந்து மேலேருந்து சீவும்போது உங்களுக்கு இங்கனக்குள்ளே சிக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து கீழேருந்து தான் நீங்கள் சிக்கு எடுத்துகிட்டே போகணும். எங்கனுக்குள்ளே உங்களுக்கு சிக்கு தெரியுதோ அப்போ வந்து கீழேருந்து தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அப்படியே வந்து முடியை பிடிச்சி இழுத்துடக்கூடாது. இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல ஸ்டக் ஆகுது. அப்போ வந்து இது இப்படி சீவிட்டு கீழேருந்து தான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி கீழே இருந்து தான் எடுத்துட்டு போகணும். சிக்கு எடுக்கும்போது அவசரப்படக்கூடாது, ரொம்ப வந்து கடுப்பில் வந்து எடுக்கக்கூடாது, பொறுமையாக எடுக்கணும். ரொம்ப சிக்கு விழுறதுக்கு நம்மளே வந்து வாய்ப்பு கொடுத்த மாதிரி, அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக எடுத்துகிட்டு அப்புறமா வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து டேங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் சீப்பை வந்து வியூ கொடுங்க, உங்களுக்கு எவ்வளோ வந்து ஹேர் ஃபால் ஆகிருக்குன்னு சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. என்னோட நான் வந்து இப்போ வந்து தலையை அலசிட்டு நான் சிக்கு எடுத்துருக்கேன். என்னோடய முடி வந்து இந்த அளவுக்கு தான் எனக்கு வந்து போயிருக்கு. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. எனக்கு வந்து நாலு முடி தான், அதுவும் குட்டி குட்டி முடி தான் போயிருக்கு. இந்த முடியை பாருங்களேன், என்னோடய ஹேரில் வந்து ரொம்ப வீக்கான முடியாக தான் இருக்குது, ரொம்ப மெல்லிசான முடியாக இருக்குது. அதனால தான் வந்து ஃபால் இந்த முடி வந்து கொட்டியிருக்கு. எனக்கு வந்து நாலு முடி தான் போயிருக்கு. நிறைய பேர் வந்து ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க, டேங்கிள் பண்ணிவிட்டு உங்களோட ஹேர் ஃபாலை வந்து காட்டுங்க அப்படின்னு. எனக்கு நாலு முடி தான் குறைஞ்சிருக்கு. இப்போ எதனால் எனக்கு வந்து சிக்கு இல்லை அப்படின்னா, நான் வந்து தலையை அலசிட்டு கூட நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கூட என்னோடய முடியை வந்து நான் பின்னி தான் போட்டிருந்தேன். நம்ம எப்போ போனி டெயில் போடுறோமோ, எப்போ வந்து லூஸ் ஹேர் ஃப்ரீ ஹேர் விடுறோமோ அப்போ தான் வந்து நமக்கு சிக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தலை குளித்ததுக்கப்புறமா நம்ம ஏதாவது பஸ்ஸில் இல்லைன்னா பைக்கில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்ப நமக்கு சிக்கு அதிகமாக விழும். அந்த டைமில் வந்து ரொம்ப பொறுமையாக நீங்கள் உட்காந்து சிக்கு எடுக்கணும், ஏன்னா வந்து நிறைய சிக்கு விழும். நீங்கள் வந்து சீரம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சிக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஹோம்மேடு சீரம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறமா நான் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஹோம்மேட் கோகோனட் ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ கொடுத்துருக்கேன், அதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து நான் கிட்டத்தட்ட எடுத்து ஒரு மூணு நாலு வாரம் இருக்கும், ஒரு மாதத்துக்கிட்ட இருக்கும். நான் எடுக்கும்போது அரை பாட்டில் எடுத்தேன், இப்போ வந்து எனக்கு கம்மியாயிடுச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன். இந்த ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்டிவான ஹேர் ஆயில் அப்படின்னா நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுற கோகோனட் ஹேர் ஆயில் தான்.
நான் மட்டும் இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஆயில் வந்து தேய்க்க ஆரம்பித்தாங்க. அவங்களே வந்து தேடி தேடி வந்து தேங்காய் வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு அடிக்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு இந்த ஹேர் ஆயிலில். ஏன் அப்படின்னா, இந்த ஆயில் வந்து நான் செக்கில் எண்ணெய் வாங்கி அதில் இன்க்ரீடியன்ட் போட்டு யூஸ் பண்ணல. நான் தேங்காயில் இருந்தே தேங்காய் எண்ணெய் எடுத்து நான் வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆயில் தான் இது. ஸோ வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு சேஞ்சஸ் வந்து இதில் வந்து கிடைக்கும். இந்த ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஹேர் லாஸ் ஆகிட்டே இருக்குது, ஹேர் க்ரோத்தே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களோட ஹேரில் தெரியும். ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வந்து ரிங் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. கையில் மோதிரத்தை போட்டுட்டு நம்ம வந்து எந்த ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணுறதோ இல்லை ஷாம்பு யூஸ் பண்ணுறதோ வந்து பண்ணக்கூடாது. ஹேர் மசாஜ் பண்ணுறதுலாம் வந்து ஒருத்தர் இருந்து நமக்கு பண்ணிவிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு வந்து யாருமே வந்து ஹெட் மசாஜ் பண்ணியே விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, யாரும் வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பண்ணுறக்கூடிய ஒரு ஆள் எனக்கு வந்து இன்னும் கிடைக்கல. எங்கள் அம்மா தான் பண்ணி விடுவாங்க. என் ஹஸ்பண்ட்டை கேட்டுட்டால் போதும், அவங்க என்ன பண்ணுவாங்க, முடியை போட்டு பிச்சு இந்த முடியை தூக்கி இங்கே போடுறது, இந்த முடியை தூக்கி இங்கே போடுறதுன்னு இல்லாத சிக்கலாம் அவரே வந்து ஆக்கி விட்டுருவார். அதனாலேயே மேக்ஸிமம் எனக்கு ஹெட் மசாஜ் யாருமே பண்ணது கிடையாது. நீங்க நல்லா பண்ணுவீங்க ஜி. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹேர்ல லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க எனக்கு ஆயில் அப்ளை பண்ணும்போதும் சரி, தலையில் நான் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணும்போதும் சரி, எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்குது. எனக்கே வந்து இந்த ப்ராப்ளம்லாம் இருந்திருக்கு. ஆனால் அதுக்காக நம்ம ஆயில் அப்ளை பண்ணாமல் விடுறது, அப்புறம் ஷாம்பு யூஸ் பண்ணாமல் விடுறது, அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. நம்ம ப்ராப்பராக நம்மளோட ஹேர் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கணும். என்றைக்கோ ஒரு நாள் வந்து நம்மளோட ஹேர் வந்து அதை அக்செப்ட் பண்ணி நம்மளோட ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா நான் அப்படி தான் வந்து ஒவ்வொன்றையும் நான் வந்து பாசிட்டிவாக எடுத்துப்பேன். நம்ம பண்ணுறத பண்ணிகிட்டே இருப்போம், அது என்றைக்காவது நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி தான் பாசிட்டிவாக எடுத்துக்குவேன். ஸோ நீங்களும் வந்து எனக்கு ஹேர் லாஸ் ஆகிட்டே இருக்குது, ஆயில் வச்சாலும் ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம ஹேரில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணியாச்சு, போதும், இதுக்கு மேலே அப்ளை பண்ண தேவையில்லை. எண்டில் இருக்கக்கூடிய ஹேரில் வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து முடியில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஸ்கால்ப்பில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஹெட் மசாஜ் வந்து கொடுக்கணும். மசாஜ் கொடுக்கும்போது அப்படியே ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும், அப்படியே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒரு ஃபீல் ஆகும். நான் எப்போவுமே என்னோடய ஹேரில் இந்த மாதிரி தான் ஆயில் அப்ளை பண்ணுவேன். கொஞ்சம் கூட வந்து ரொம்ப அவசர அவசரமாக அப்ளை பண்ணுற அந்த மாதிரி இல்லை. நைட்டு தூங்க போகிறப்ப நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பின்னி மடித்து கட்டிட்டு தான் தூங்குவேன் முடிய. அதனால் வந்து நம்ம ஃப்ரீயாக உட்காந்து நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தூங்க போகலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நைட்டு நம்ம தூங்க போகிறப்ப நம்ம சீப்பு போட்டு தலை சீவுறோம் அப்படின்னா நல்ல வந்து ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி தலையை கீழே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்மளோட தலைக்கு ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். அதனால் வந்து நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போது ஃபாஸ்ட்டாக வந்து ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கு இதுவும் ஒரு நல்ல சான்ஸு. இது வந்து நீங்கள் நின்றுட்டு பண்ணினீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் வீடியோ எடுக்கிறதுனால தான் நான் உட்காந்துட்டு பண்ணுறேன். நீங்கள் நின்றுட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து நான் ஒரு நல்ல மெத்தடும் கூட. ஸ்லோ மோஷனில் இந்த மாதிரி இந்த விரல் நம்மளோட விரலோட இந்த இது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நெயில் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி முன்னாடி இருந்து அப்படியே லைட்டாக வந்து மசாஜ் பண்ணிவிட்டு பின்னாடி வரைக்கும் கொண்டு போகணும். இந்த மாதிரி ஒரு சர்க்குலேஷனையும் வந்து நம்ம ஒரு 10 தடவை வரைக்கும் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தலையை சீவிக்கலாம். நான் வீடியோக்காக இப்படி பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் ஒவ்வொரு தடவை ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணுவேன். என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட தான் ஆயில் வச்சுப்பாங்க. எப்போ ஹேர் வாஷ் பண்ணாலும் நான் தான் அவங்களுக்கு ஆயில் வச்சு விடுவேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருக்காது, நம்ம அளவுக்கு வந்து அவங்க பொறுமையாக இருக்க மாட்டாங்க.
ஓகே, நான் ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து உடனே வந்து நம்ம சீப்பு போட்டு தலை செய்யக்கூடாது. ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நம்மளோட முடியை வந்து அப்படியே கட்டி வச்சிடலாம். ஏன் இந்த மாதிரி வந்து உடனே வந்து நம்ம சீப்பு போடக்கூடாது அப்படின்னா, நம்மளோட நம்ம தலையில் தேய்ச்சிருக்கிற அந்த எண்ணெய் வந்து நம்ம கொடுத்த மசாஜுக்கு நல்லா நம்ம தலைக்குள்ளே இறங்கும். அது வரைக்கும் வந்து நம்ம சீப்பு போடாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம வந்து சீப்பு போட்டுக்கலாம். இப்போ ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் 15 நிமிஷம் வச்சுருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சீப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் முடிய நல்லா பின்னி மடித்து கட்ட போகிறேன். நம்ம வந்து தலையில் சீவும் போது தான் அந்த குட்டி பல்லு சீப்பை வச்சு சீவணும். முடியில் இழுக்கும் போதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம சிக்கெடுக்கிற சீப்பை தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ தானே நம்ம ஆயில் வச்சுருக்குறோம், அதனால் வந்து இந்த இடத்துலையும் வந்து ரொம்ப வந்து ஹேர் ஃபால் ஆகும். சில பேர் வந்து எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, என்ன யூஸ் பண்ணாலும் ஹேர் ஃபால் ஆகுது, நான் வந்து புதுசாக உங்களோட பேக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா உங்களோட ஸ்கேல்ப் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால் வந்து நீங்கள் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதுன்னா ஃபீல் பண்ணாதீங்க, அந்த இடத்துல மறுபடியும் வந்து ரீக்ரோத் ஆகும். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த ஹேர் வந்து வீக்காக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த ஹேர் வந்து லாஸ் ஆகும். அதனால் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, முடி கொட்டுது கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, ஏன்னா அந்த இடத்துல வந்து நியூ ஹேர் க்ரோத் அப்போ தான் வந்து வரும். ஹேரோட எண்டு வரைக்கும் வந்து நம்ம பின்னிடணும் நல்லா. இப்போ ஃபுல்லாக பின்னியாச்சு, நல்லா வந்து டைட்டாக பின்னியாச்சு. இதை வந்து ஃபுல்லாக மடித்து கட்டிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து என் முடியை நல்லா பின்னி கட்டிட்டு தூங்குவேன். என்னோடய டெய்லி ஹேர் ஸ்டைலுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலில் தான் இருப்பேன். ஹேர் வாஷ் பண்ணும்போது தான் வந்து முடியை பின்னி போடுறதெல்லாம், மற்ற எல்லா டைமும் வந்து வீட்டில் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து நான் ஆயில் வச்சுட்டு இருப்பேன். இது வந்து ரொம்ப ஒரு நல்லது, ஹேரில் வந்து பிரேக்கேஜ் ஆகாது, ஹேரில் வந்து ஸ்பிளிட்டன்ஸ் கண்ட்ரோல் ஆகும், நல்ல வந்து ஒரு ஹேரில் சாஃப்ட்னஸ் கிடைக்கும், நல்ல ஒரு ட்ரையாக இருக்குது ஹேர் அப்படின்னு சொல்கிறவங்களாம் வந்து இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ஒரு ஸ்மூத்தான ஹேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ட்ரைனஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அதிகமாக ஆயில் அப்ளை பண்ணல, நம்மளோட ஹேரில் வந்து மாய்ஸ்சரைசர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி முடியை பின்னி கட்டிட்டு இருக்கிறது வந்து நம்மளோட ஹேரை வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். அப்புறம் வந்து நீம் ஆயில் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் அதில் வந்து இருக்குது. நான் வந்து இப்போ வந்து என் தலையில் என்ன இருக்குல்ல, இதே தலையோட தான் வந்து நான் நீம் ஆயிலும் அப்ளை பண்ணுவேன். நீம் ஆயிலையும் நான் கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் வந்து ஈக்குவலாக, இது 50 ml கோகோனட் ஆயில் 50 ml ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். இதே ஆயில் இருக்கக்கூடிய தலையில் தான் வந்து நான் நீம் ஆயிலையும் அப்ளை பண்ணுவேன். ஸோ வந்து ஹீட் அதிகமாக இருக்குமே நீம் ஆயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நம்ம தலையில் ஆல்ரெடி ஆயில் இருக்கும்போது நம்ம கோகோனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி அதை தேய்க்கும் போது நமக்கு அந்தளவுக்கு ஹீட் வந்து வராது, நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.